கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினந்தோறும் அதிகாலவெளியிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலவெளியிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். யாக்கோபு 2:5 என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியங்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு உரியவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கரெக்டா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இந்த உலகத்தின் தரித்திரரை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு காரியம் சொல்ல முடியும். என் குடும்பத்தில் இந்த காரியத்தில் குறை இருக்கு, இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, ஏதாவது ஒரு ஒவ்வொரு வேர்ட் சொல்லுவாங்க. தரித்திரரை, தரித்திரரை அப்படின்னாலே சில வீட்டில் கடனாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் வறுமை, சாப்பிட முடிய அளவுக்கு பல சூழ்நிலை, கையில் காசே இருக்காது, எல்லாம் வட்டிக்கு போயிருப்பாங்க, வீட்டில் எதுவுமே இல்லைம்பாங்க, என் கணவர் தண்ணி அடிக்கிறாரு, என் குடும்பத்தில் வறுமை, பஞ்சம், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. தரித்திரரை, தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாக்கவும், யாரெல்லாம் இயேசு ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக யாரெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறார்களோ, விசுவாசத்தினால் நம்ம அவர் மேலே வச்ச விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஐஸ்வரங்களாக்கவும், அடுத்தாப்புல தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் அவர் மேல அன்பா இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே தேவனோட சமூகத்திலே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை செய்ய போவாங்க. விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாகவும், எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், எந்த சந்தேகமும் இல்லை. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீங்களோ, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஒரு குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய சூழ்நிலை இருக்கு, நிறைய தேவைகள் மூலமா நம்ம காலையில் இணைந்திருக்கோம். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து தாழ்த்தி அர்ப்பணித்து மன்றாடி நம்ம ஜெபிக்கிறோம். அன்னன்னைக்கு உள்ள எல்லா காரியத்திலையுமே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். அடுத்த ஸ்டேஜ் என்ன? தரித்திரரை இந்த உலகத்திலே ஐஸ்வர்யனாக மாத்தி தருகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அப்பா, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வச்சிங்கப்பா, உமக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் நம்ம நன்றி செலுத்துறோம், அவர்கிட்ட நம்ம அன்பு கூறுறோம். சரி, அடுத்தாப்புல வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில நமக்கு மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போய் சேரணும். இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச காலம்தான், நித்திய நித்திய காலமா அவர் கூட போய் உட்காந்து வாழ போறோம். அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? ஏன்னா என் வாழ்க்கையில நான் நிறைய நேரத்துல யோசிக்கிற ஒரே ஒரு காரியம் தான், லூக்கா 12:32 பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா
பிரியமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். நம்முடைய தேவன் பிரியமா இருக்கிறார். நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் முன் செய்த வாக்கு. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட அன்பு கூறுறோமா? எந்த அளவுக்கு அன்பு கூறுறோம்? காலையில சில குடும்பத்துல அன்பு கூறுவாங்க. எப்படி அன்பு கூறுவோம் சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் வேலைக்கு ஒரு இடத்துல இவ்வளவு காரியம் இருக்கு, இதெல்லாம் நம்ம காலையில சொல்லிட்டு இருப்போம். என் குடும்பத்துல இந்த சூழலை, என் கனவு ரசிக்கப்படணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் கர்த்தரை விட்டு இப்படி தள்ளி போயிட்டேன், என் வாழ்க்கையில சத்ரு போராட்டம் இருக்கு, என்னோட வாழ்க்கையில இந்தந்த காரியத்துல நான் மாம்சத்துல அடிமையா இருக்கேன், இந்த ஜென்ம சுபாவம் எனக்கு இருக்கு, என் வாழ்க்கையில இப்படி ஒரு கோபம் வந்துருது, இப்படி சொல்லி பல காரியங்கள் நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிப்போம். அடுத்தாப்புல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எனக்கு அபிஷேகம் வேணும்ப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து என்னை பரிசுத்தவன நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமெல்லாம் நிரப்புங்கப்பா, உங்களுடைய கிருபெல்லாம் நிரப்புங்கன்னு நம்ம காலில் கேட்குறோம். அவருடைய சமூகத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா, எனக்காக நீங்கள் சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிங்கப்பா, என் மேலே இவ்வளோ அன்பாக இருந்தீங்களப்பா, என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்களப்பா, என் அக்கிரமத்திலாம் மன்னிக்கிறீங்களப்பா, என் பாவத்திலாம் மன்னிக்கிறீங்களப்பா, எனக்காக தானப்பா நீங்கள் இந்த பூமியில் இறங்கி வந்தீங்க, எனக்காக தானப்பா நீங்க காயப்பட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை ஒரு குடும்பத்துல காத்திருந்து, அவருடைய பாதவுல காத்திருந்து, சிலுவை குறித்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து, எனக்காக தானப்பா, எனக்காக தானப்பா பிடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா முள்மொழி காயங்கள், எனக்காக தானப்பா ஐந்து காயங்கள் ஏற்று அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கும் போது நமக்கு வாக்கு தத்துவம் பண்ண ஜீவத்தில் எடுத்து தருகிறார். நித்திய ஜீவன் அழைத்து கொண்டு போகிறார். இந்த பூமியிலே அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தினார். அதான் ஐஸ்வர்யம் போட்டிருக்கு. நம்ம குடும்பத்துல ஒருவேளை ஏதாவது வறுமை, தரித்திரம், கடன், பிரச்சனைகள், ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மாற்றி தருவார், எல்லாமே மாற்றி தருவார். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். அப்ப நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஐஸ்வர்யனாக இருக்கிறோம். நமக்கு காலை தூங்கி எழுந்திரிச்ச உடனே நமக்கு முன்பாக அவரை நாம் நிறுத்தி, அப்பா உங்க பாதப்பிள்ள வந்துட்டப்பா, இந்த நாள் எனக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, உங்க கிருபை நான் நிரப்புங்கப்பா, புது எண்ணால எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, என் வாழ்க்கையை ஆசிரியங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாக்கவும் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவன் தருவன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யம், வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே நம்ம ஒருமனப்பட்டு முழங்கால் போட்டு ஜெபிப்போம். கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற, எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த கர்த்தராய் இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளை கனசு கிருபைக்கும் 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை நான் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உங்களுடைய வல்லமை நான் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. உம்முடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் இருக்கட்டும்ப்பா. நீதிமான் சிரசு மேலே அப்பா ஒவ்வொரு குடும்பமும் நீதிமானாக இருக்கணும். நீதிமான சிரசு மேலே ஆசிரியம் தங்கியிருக்கும் என்று வேத சொல்லுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களோட வாழ்க்கைக்கு தரித்திரத்தை மாற்றித்தாங்க.
பஞ்சத்தை மாற்றித்தாங்க, வறுமையை நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தாழ்த்திறோம், விசுவாசத்திலே ஐஸ்வர்களாக மாறணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்க தம்மிடத்தில் அன்பு கூறிய ஜனங்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணிய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசிரியங்க, இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் கத்திராஜ் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டும் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க, எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறவங்களோ அர்ப்பணிக்கிறவங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கத்திர ஆசிரியங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் அப்போ அதிகாலவில் ஒருமனப்பட்டு சில குடும்பத்திலே சிறு கூட்டமாக அப்போ அதிகாலவில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசல ஜனங்களையும் கத்தை சந்திக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே அதிகாலவிலே இணைந்திருக்கங்களோ அவனுடைய குடும்பத்துடைய எல்லா காரியத்தையும் கத்தை ஆசிரியக்க வேண்டும். காலவேளிலே அப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு தாங்க ராஜா, வெண் வஸ்திரத்தை எங்களுக்கு தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, உமக்காக நாங்கள் வாழணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தானப்பா நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க, உண்மை போல நாங்கள் மாறணும்ப்பா, புதிய சிருஷ்டியாக இருக்கணும்ப்பா, புது சாயல் அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும்ப்பா. நீதியை தரித்து கொள்ளணும், பரிசுத்தத்தை தரித்து கொள்ளணும், கிருபை அப்பா விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய கிருபை நான் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாகணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, அதிகால வெள்ளை தாழ்த்துறாங்க, வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தருவீங்களாப்பா. நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா புரிய மாட்டேங்கிறாங்கப்பா. நாங்கள் இருக்கிற இடத்துல பைபிளை வாசிக்கணும்ப்பா, தியானிக்கணும்ப்பா. என்னுடைய இருதய மனக்கண்கள் திறந்தாங்கப்பா. ஒருவேளை இதயத்துல ஏதாவது பாரமா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்கப்பா, கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, சதையான இதயத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும் கிருபை தாங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பரிசுத்தம் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு தடை செய்யற எல்லா கிரியெல்லாம் கர்த்தர் அழிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. காலவேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்க, 9 வரங்களினாலும் நிரப்புங்க, கிருமியின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அவங்களுடைய அப்பத்தி இந்த நீரை ஆசிரியங்க, அவங்களுடைய குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியங்க. காலவெளியிலே யாரெல்லாம் ஜபித்தாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. எல்லா குடும்பமும் கத்ராஜ் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்திலே உள்ளத்துள்ள ஒரு பாரந்தான் இருக்கு, பாரத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தீரோ அர்ப்பணிக்கிறோம். ஜபித்த குடும்பம் கத்ராஜ் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும். காலவேளையிலே வேலைக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, சில குடும்பத்தில் வேறு வேறு நாட்டில் இணைந்திருக்கிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, நிறைய குடும்பத்தில் காலவேளை டியூட்டியில் இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் வேறு வேறு சூழ்நிலையில் இணைந்திருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் கஷ்டப்பட்ட வேலை பார்க்குறாங்கப்பா. நாங்கள் எல்லோரும் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் உங்கள் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த பூமியில சாட்சியோடு வாழ வேண்டும். கத்துடைய கர பிள்ளைகள் கொடுக்கட்டும். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே உங்கள் பிள்ளைகள் தந்து ஆசிரிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உங்கள் கிருபை அப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே அளவில்லாமல் ஊற்ற கொடுத்துப்பா. விசுவாசத்தில் வளரணும். உங்களுடைய கிருபை அதிக அதிகமாக அப்போ உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஊற்ற கொடுக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. இன்னுமாக ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. காத்திருந்த ஜெபியுடைய கிருபை தாங்க. கண்ணீரோடு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு ஜெபிய கிருபை தாங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசிரியங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமார் பிரசன்னாவத்தை முத்திரப்படுத்தும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதத்துவங்க. பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் கத்தர் விசேஷமாக பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தப்படுத்துங்க.
எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. எங்க கண்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க, எங்க சிந்தனை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ கர்த்தர் பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் புறப்பட்டு போகக்கூடாது. எல்லா இடத்துலையும் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் வாகனத்துல புறப்பட்டு போற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கரந்தொட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பதுமையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துல இருக்கு. எந்த பாவ அடிமை இருந்தாலும் சரி, மீட்டு எடுத்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கற்பதுமை ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வித்து தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிக்கிறதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சிரிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. டெலிவரி பொறுப்புறாங்க. பரம வைத்தியர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகள் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்தில் அப்பா பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு இருக்கு, திருமணம் முடியலை, குடும்பத்துக்குள்ளே நிறைய காரியத்தில் அடிமை. அந்த எல்லா கிரியெல்லாம் கர்த்தர் அழித்து உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே நிறைய குடும்பத்திலே கவலைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், பிரிவினைகள், எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற விக்கிர வழிபாடு, மாந்திரிக பிள்ளி சொல்லி எத்தனை காரியம் இருக்கும். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் பாதிக்கப்படுவங்களோ விசுவாசனுடைய கிரியில் அழிக்க முடியுது. என்னுடைய குமாரன் வெளிப்பட்டு என்று வேறு சொல்லுது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விதமாக கிரியை செய்ய எல்லா கர்த்தர் அந்த கிரியில் அழித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்கப்பா. உம்முடைய கரத்திலேயே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லேயே அப்போ யூடியூப் நியூஸ் சேனல் அப்போ உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த சேனலுக்கு ஓனர் நீங்கள் தான்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. அப்பா நிறைய குடும்பத்தில் வீடு கட்டுறதுல தடையாக இருக்கு. கர்த்தர் கூட இருந்து வீடை கட்டித்தாங்கப்பா. நீங்கள் தான்ப்பா வீடை முழுசாக கட்டி தர முடியும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையில் எந்தெந்த போராட்டத்திலே கடன் பிரச்சனையிலே நிம்மதி இல்லாமல் ஜெபிக்கினாலும் அந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டாங்க. கத்ரா இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும்ப்பா. நம்முடைய வல்லமை உள்ள கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திர ஆசிர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பமும் கத்ரா இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளையும் தாழ்த்திய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளெல்லாம் கத்த சந்திக்க வேண்டும். உங்கள் பிள்ளையோட நீங்கள் புறப்பட்டு போங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல பல தேவைகள் உண்டு, பல சூழ்நிலை. கத்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருந்து பிள்ளைகளை கத்தர் மீட்டு கொள்ளுங்க. காலை வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கத்தர் சந்திக்க. வறுமையிலையும் கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் பலவிதமான உபத்திரத்திலையும் அப்பா நிறைய குடும்பங்கள் தவிக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் எத்தனை நாட்டுகளையும் ஜெபித்தாங்களோ எல்லா தேசத்துமே கத்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து அவங்களுடைய குடும்பத்தின சூழ்நிலை எல்லாற்றையும் மாற்றி ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் முதியோர், சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, இன்னுமா சில குடும்பத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து எத்தனையோ சூழ்நிலை, பிளட் கேன்சர், கேன்சரில் இன்னுமாக சரீரத்தில் பலவிதமான வியாதி, படுத்த படுக்கையில் ஹார்ட் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு இணைந்திருக்காங்கப்பா. எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ எங்களோட அக்கறம் எங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து வரீங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஒரு மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்கூடா என்று வேதம் சொல்லுது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. காத்திருந்து ஜெபிக்கணும் அப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கினாலும் ஜப அபிஷேகம் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வல்லமையாக ஆசிரியங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை உயர்த்துங்க. உன்னதமான ஆசீர்வாதம் நிரப்புறாங்க. உச்சிதமான கோதுமெல்லாம் நிரப்புங்கப்பா. திருப்தியாக ஆசிரியங்க ராஜா. பொக்கிசாலை திறந்து ஆசிரியங்க ராஜா. இயேசு ரத்தினாலும் இயேசு நாமத்தினாலும் வானம் திறவிடட்டும். பழனியில் திறந்து பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தோட கத்தர் கூடுங்க. கத்தருடைய கரம் மட்டும் கொடுக்கட்டும். அடியணி தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் அப்படின்னு ராஜா. ஜெபித எல்லா குடும்பம் திருப்தியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்கள் சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் வேணும்ப்பா. எங்கள் இதயத்தில் ஒரு பரிசுத்தம் வேணும்ப்பா. எங்கள் கண்களில் ஒரு பரிசுத்தம் வேணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பதவியில் தாழ்த்து விடுவோம். துதி கன மகிமையெல்லாம்
உம்மொருவருக்கு செலுத்தினோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. தேவனுக்கே மை கொண்டதாக கர்த்தர்தாமே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவ தேவனவர்களே, இந்த சேனல் உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் தொடர்ந்து கேளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363-06-41-81 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா என்னுடைய ஊழியலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.